எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் ஒன்றாய் இருப்பதைப் போல அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தை மகன் தூயாவியின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றாய் இருப்பது. ஒரு அழகான சமூகம், ஒரு நல்ல சமூகம், ஒரு பண்பான சமூகம். அந்த சமூகத்திலே தாய் முதன்மை தெய்வமாக கருதப்பட்டாள். தாயின் கூற்றே அந்த சமூகத்தை வழி நடத்தியது. அந்த தாயை குறித்து இவ்வாறு சொல்வார்கள், அனைவரையும் வாழ வைக்கும் அன்புடையாள், தன்னை கரைத்து தன்னை துறந்து தன்னை இழந்து அனைவரையும் வாழ வைக்கின்ற ஒரு அன்பு தாயாக அவள் இருந்தாள். காலச்சக்கரம் சுழன்றது, மாற்றங்களும் நிகழ்ந்தன. மாற்றத்திலே தாய் வணங்கத்தக்க தாய் அடிமைப்படுத்தப்பட்டாள். அடிமைப்படுத்தப்பட்டவள் உதாசீனப்படுத்தப்பட்டாள். அவளை ஒரு பொருட்டாகவே அந்த சமூகம் கருதவில்லை. ஆண்டான் அடிமை, தொழிலாளி, முதலாளி, ஏற்றத்தாழ்வுகள் வந்தன. போட்டிகளும் முன் இருந்தன, முரண்பாடுகளும் தோன்றின. காலச்சக்கரத்தின் மாற்றத்தில் புரட்சிகளும் வெடித்தன. ஒரு கட்டத்திலே அந்த புரட்சியினுடைய யதார்த்த விதையாக ஒவ்வொருவரும் அனைவருக்காகவும், அனைவரும் ஒவ்வொருவருக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கை எதிரொலித்தது. உனக்காக நான், எனக்காக நீ, ஒவ்வொருவரும் அனைவருக்காக, அனைவரும் ஒவ்வொருவருக்காக இயங்கியல் தத்துவம் மேலோங்கி நின்றது. இருப்பினும் ஆதிக்கம் அதை சும்மா விடவில்லை. அதையும் கொலை செய்ய பல சூழ்ச்சிகள் செய்தன. ஆசைகளை முன்வைத்தது, நுகர்வு கலாச்சாரத்தை திணித்தது, போட்டிகளை வைத்தது, நீதான் முதன்மை என்று முன்னிலைப்படுத்தியது, அடுத்திருப்பவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாதே, அவர்கள் உனது தொல்லை, அவர்கள் உனது நரகம், அவர்களை பற்றி சிந்திக்காதே, உன்னை பற்றி நினை என்கின்ற தத்துவத்தை முன்னிறுத்தி சமூகத்தை வழி நடத்தியது. நாமும் இச்சமூகத்தில் அதன் உறுப்பினர்களாக நம்முன் வைக்கப்படுகின்ற இந்த வாழ்வியல் சூத்திரங்களில் நம்மை இணைத்து கொண்டு நம்ம சமூகத்திலே நாம் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். அழகான சமூகம் அழகு இழந்து காணப்படுகிறது. பண்பான சமூகம் பண்பை தொலைத்து காண கிடக்கிறது. நல்ல சமூகம் தரம் தாழ்ந்து கிடக்கிறது. காரணம், அடுத்திருப்பவர்களை அவர்கள் நினைக்கவில்லை, அடுத்திருப்பவர்களை அவர்கள் மறந்துவிட்டார்கள். நமது கடற்கரை கிராமம் முட்டம் அழகான கிராமம், மக்கள் சக்தி நிறைந்த கிராமம், மக்கள் வளம் நிறைந்த கிராமம், தொழில் வளம் நிறைந்த கிராமம். அந்த அழகான நல்ல சக்தி வாய்ந்தது கிராமம் கடவுளுக்கு உகந்த பண்பான கிராமமாக இருக்கிறதா? நாம் எல்லோருமே ஒன்றாய் இருக்கிறோமா? நாம் எல்லோரும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் எல்லோரும்
கடவுளின் பிள்ளைகளாகவே இருக்கிறோமா? இல்லை என்றுதான் பதில் வரும். நூற்றுக்கு நூறு இல்லை. நம்முடைய பிளவுகள் இருக்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் இருக்கிறது, நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நாமும் அதை கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் உணர்ந்தும் உணராமலும் அதன் போக்கின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக ஆண்டவரே ஜெபிக்கிறார். நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் ஒன்றாய் இருப்பதை போல அவர்கள் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. இது ஆண்டவரேசுடைய ஜெபம், நமக்கான ஜெபம். அன்பு இறைச்ச முகமே, திருமுழுக்கு என்கின்ற அருள் அடையாளத்தினால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாம் பிறக்கின்ற போதே கிறிஸ்தவர்களாக பிறப்பது கிடையாது. திருமுழுக்கென்கிற அருள் அடையாளத்தினால் அந்த அந்தஸ்தை, கிறிஸ்தவர்கள் இந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கின்ற நமக்கு ஒரு சில கடமைகளும் ஒரு சில எதிர்பார்ப்புகளையும் கடவுள் தந்திருக்கின்றார். எப்படி இருப்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்று ஒரு அறநெறி உண்டு. அந்த அறநெறியின்படி நாம் இருக்க வேண்டும். இந்த இரண்டாம் வாசகத்திலே தொடக்க கால திருச்சபையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய அணுகுமுறை பாடமாக தரப்படுகிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்மை போல ஒன்றாய் இந்த ஆலயத்தில் குழுமி இருப்பதை போல, இந்த முட்டம் கடற்கரை கிராமத்தில் ஒன்றாய் வாழ்வதைப் போல, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு இயங்குவதைப் போல, தொடக்க கால திருச்சபையில் ஆண்டவர் இயேசுவை நம்பியவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் ஒன்றாய்? திருத்தூதர்கள் கற்பித்தவற்றை கேட்பதிலும் நட்பு உறவு பாராட்டுவதிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் ஒன்றாய் நிலைத்திருந்தார்கள். தங்கள் இருப்பதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். தேவையில் உழல்கின்றவர்கள் யாரும் இல்லை, மகிழ்வோடு வாழ்ந்தார்கள். இதுதான் துவக்க கால திருச்சபையினுடைய வாழ்க்கை அணுகுமுறை. அது நமக்கு இன்று பாடமாக தரப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாம் இத்தகைய வாழ்க்கை அறநெறியை கொண்டு நமது இடங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நமது முட்டம் கிராமம் பல்வேறு அமைப்புகளை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பங்கருட்பணி பேரவை நிர்வாகம், பங்கருட்பணி பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் இணைந்து அன்பியங்களாக, அன்பி ஒருங்கிணையமாக, திருத்துது கழகங்கள் அவரவர் சபைகளாக இணைந்து இயக்கங்களாக, இன்று விழா கொண்டாடுகின்ற மறைக்கல்வி இவர் இயக்கமாக, பாலர் சிறார் இளம் கத்தோலிக்க மாணவர் இளைஞர்கள் இயக்கங்களாக, மற்றும் தொழில் சார்ந்த தொழிலை மையப்படுத்தி நாம் இயக்கமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் இந்த முட்டம் கிராமத்திலே தங்களுக்கு தரப்படுகின்ற விசுவாச கோட்பாடுகளுக்கு ஏற்ப, நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் இணைந்து கூட்டமாக கிறிஸ்துவின் பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வாழ்க்கை அறநெறி எப்படி இருக்க வேண்டும்? பங்கருட்பணி பேரவையில் இருக்கின்ற எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இணைந்து இருக்க வேண்டும். அங்கே இருக்கின்றவர்கள் அடுத்திருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும். இந்த மனநிலையில் இருப்பார்கள் என்றால் இந்த சமூகம் வளர்ச்சியின் சமூகமாக, தன் நிறைவின் சமூகமாக, இறையாட்சியினுடைய விதையாக இருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் கிடையாது. நமது அன்பியங்கள் அக்கம் பக்கத்தில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து வாழ் வருகின்ற இடம் அன்பியம். அன்பை அடித்தளமாக கொண்டு இயங்குகின்ற இடம் அன்பியம். ஒருவர் மற்றவருக்காக இயங்குகின்ற தளம் அன்பியம். அழுகின்ற போது அழுவதும், மகிழ்கின்ற போது மகிழ்வதும் சிறந்த தளம் அன்பியம். இந்த அன்பிய தளத்திலே நாம் ஒருவர் மற்றவருக்காக இயங்குகின்ற போது இங்கே இறையாட்சி, கடவுள் கண்ட கனவு இங்கே நனவாகிறது. அல்லது உருவாக்குகின்ற பாலர் சிறார் இளம் கத்தோலிக்க மாணவர்கள் இளைஞர் இயக்கம் அல்லது மறைக்கல்வி மன்றம் கிறிஸ்துவனுடைய மனநிலையில் இறையாட்சியின்
மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மதிப்பீடுகளின்படி சிலார்களை, இளைஞர்களை உருவாக்குகின்ற போது, மறு கிறிஸ்துக்களாக இந்த சமூகத்தில் வாழ்கின்ற சிறார்களை, இளைஞர்களை உருவாக்குகின்ற பணியை மறைக்கல்வி செய்கின்ற போது, அடுத்திருக்கின்றவர் நலனில் அதிக அக்கறை காட்டுகின்ற போது, இவர்களும் இறையாட்சியின் விதைகளாக இந்த சமூகத்தில் இருப்பார்கள். இப்படி எல்லோரும் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்பிற்கேற்ப வாழ்கின்ற போது இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் அது இன்பமனமாக இருக்கும், மோட்சமாக இருக்கும். இன்னும் இந்த சமூகத்திலே வாழ்வதற்குரிய ஆசை எல்லோருக்கும் துளிர்விட்டு இருக்கும். ஆனால் அன்பத்தில் வந்தால் பிரச்சனை. நான் அந்த வீட்டில் பேச மாட்டேன், நான் இங்கே பேச மாட்டேன், நான் அவளோட சண்டை, நான் இவனோட சண்டை. ஒரு பிடி நிலத்திற்காக அல்லது ஒரு பிடி சோத்துக்காக அல்லது தண்ணீருக்காக ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ளே பிளவுகள், பிரச்சனைகள், அடுத்திருப்பவர்களை நரகமாக பார்க்கின்ற, அடுத்திருப்பவர்களை தொந்தரவாக பார்க்கின்ற ஒரு மனநிலை நமக்குள் வந்துவிட்டது. இதனால் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த இடத்திலும் கூட நம்மால் ஒற்றுமையாக இருக்க இயலவில்லை. முணுமுணுப்பு, சங்கடம், காய்மகாரம், பழி வாங்குதல், பழிப்புரை, பொருந்தாத பேச்சு, அவதூறு, பழிப்புரை நம் நெஞ்சத்திற்குள் அழுக்காக ஒட்டியிருக்கிறது. ஆண்டவர் வெளிப்பட வந்திருக்கின்றோம், ஆனால் அந்த மாசுக்குள்ளோடு வந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறோம், தடைகளை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்திருப்பவர்களை நேசி என்று ஆண்டவர் சொன்னார், ஆனால் அவளை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் நம்மால் எப்படி ஒன்றித்து வாழும் அயலாராக வாழ முடியும்? சபை உரையாடல் 12வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் இளைஞர்களை குறித்து அந்த சபை உரையாடல் இவ்வாறு சொல்வார், வாழ்க்கை வாழ்வதற்காகவே மகிழ்ச்சியோடு இரு, உன் கண்கள் காண்பவற்றை எல்லாம் செய்துவிடு, ஆனால் உன் உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள். மண்ணினின்று வந்த உடல் மண்ணிற்கு திரும்பி செல்லும் முன், கடவுள் தந்த உயிர் கடவுளிடம் திரும்பி செல்லும் முன், உன்னை படைத்தவரை மறவாதே, உன்னை படைத்தவரை மறவாதே. ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறான், நான் நிலைவாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும்? கடவுள் சொல்லுகிறார், கட்டளைகளை கடைபிடி. அந்த கட்டளை என்னவென்று தெரியுமா என்று கேட்கின்ற போது அந்த இளைஞன் சொல்லுகிறான், இணைச்சட்டம் நூலில் சொல்லப்பட்ட அந்த கட்டளையை சொல்லுகிறான், உன் முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனத்தோடு உன் கடவுளாகி ஆண்டவர் அன்பு செய்வாயாக. அடுத்து அவனை சொல்லுகிறான், உன்னை நீ அன்பு செய்வதை போல அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக. அந்த இளைஞன் கேட்கின்றான், ஆண்டவரே அடுத்திருப்பவன் யார்? அடுத்திருப்பவர் யார் அடுத்திருப்பவன் யார்? கேள்விக்கான பதிலை அந்த இளைஞனால் சொல்ல முடியவில்லை. இப்படி நாம் இப்ப யோசித்திருக்கோம்ல, அந்த இளைஞனால் சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் இயேசு ஒரு நிகழ்வை, நல்லச்சமாரிய நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். எல்லோருக்குமே தெரியும் நல்லச்சமாரியுடைய கதை, எல்லோருக்குமே தெரியும். இளைஞன் கேட்ட கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவன் யார்? இந்த கேள்வி தன்னை மையப்படுத்திய கேள்வி. ஆனால் ஆண்டவர் இயேசு அவன் பதில் சொல்லுகின்ற போது அந்த கேள்வியை புரட்டி போடுகிறார். அந்த கதையினுடைய நிறைவு எல்லோருக்குமே தெரியும். குச்சியிலும் கொலையுருமாக ஒருவன் கிடக்கிறான், லேவிய செல்கிறார், குரு செல்கிறார். ஒரு சமாரியர் வருகின்ற போது அவனை அவர் வந்த ஒட்டகத்தின் மேல் வைத்து சாவடி கொண்டு சென்று மருத்துவரிடம் காண்பித்து தன் இருப்பதை கொடுத்து, நான் மீண்டும் திரும்பி வருகின்ற போது இதற்கு மேல் செலவானால் திருப்பி தருகின்ற வாக்குறுதி கொடுத்து விட்டு கடந்து செல்கிறார். இதை நிகழ்வு முடித்துவிட்டு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். முதல் இளைஞன் கேட்ட கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவன் யார்? ஆண்டவர் இயேசு கேட்கின்ற கேள்வி,
குச்சுயிரும் கொலையுருமாக கிடந்த இந்த மனிதனுக்கு அடுத்திருப்பவன் யார்? இயேசுவுடைய கேள்வி பிறர் மைய கேள்வி. இதுதான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். நாம் எப்பொழுதுமே நம்மை மையப்படுத்தி சிந்திப்போம். தன்னை மையப்படுத்தி சிந்திக்கின்ற போது நிச்சயம் அங்கே வளர்ச்சி இருக்காது. ஆனால் பிறரை மையப்படுத்தி சிந்திக்கின்ற போது நிச்சயம் அங்கே வளர்ச்சி உண்டு. குற்றுயிரும் கொலையுமாக இருக்கின்ற இந்த இவனுக்கு யார் அடுத்திருப்பவன்? இதை கேள்வி உங்களிடம் கேட்கப்படுகிறது. உங்களது அடுத்திருப்பவன் யார் கண்டுபிடியுங்கள். உங்கள் நெருங்கிய உறவினர், உங்களது சொந்த அண்ணன், உங்கள் சொந்த பிள்ளைகள், உங்கள் சொந்த தாய் தந்தையர்கள், இவர்கள் நிச்சயம் அடுத்திருப்பவர்களாக இருக்க இயலாது. திரும்ப கிடைக்கும் என்று நீ செய்கின்ற அன்பு, அதனால் எந்த பலனும் கிடையாது. திருவிழு சொல்லப்படுகிறது, திரும்ப கிடைக்காது என்று தெரிந்தும் செய்கின்ற அன்பிற்கு கடவுள் பிரதிபலனை தருவார். ஆக நாம் வாழும் சமூகத்திலே எனது அடுத்திருப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? மத்தேயு 25 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னை யாரோடு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால், நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் நோயிற்று கிடந்தேன். இவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார், இவர்களாகவே காண்பித்துக் கொள்கிறார். சின்னம் சிறிய சகோதர சகோதரிகள், ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார். ஆக நமது அடுத்திருப்பவர்கள் யார்? நம் அயலார் யார்? இனம் கண்டுகொள்ள வேண்டும். இனம் கண்டுகொண்டு அவர்களோடு நம்மை இணைக்கின்ற போது நிச்சயம் நாம் ஒன்றித்து வாழும் அயலாராக இருப்போம். ஒன்றித்து வாழும் அயலாராக அழைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இங்கே முதல் வாசகம் வழியாக கடவுள் தருகின்ற அழகான செய்தி, நாவு, நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை நலம் பயக்கின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை காரணமே வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை தான். வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைக்கு சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு, வீரியம் உண்டு. ஒரு சொல் கொலையும் செய்யும், ஒரு சொல் உயிரையும் பெற்றுத்தரும். நம் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை இந்த பிரபஞ்சத்திலே ஒன்றாய் கலந்து கிடக்கிறது. தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த திருப்பு நாளின் போது ஆண்டவர் நமது வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளுக்கு கணக்கு கேட்பார். மத்தேயு நற்செய்தி 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளுக்கு ஆண்டவர் தீர்ப்பு நாளில் கணக்கு கேட்பார். ஆக நாவடக்கம் மிக மிக முக்கியமானது. நம்மில் பலருக்கு புரளி பேசுவது சிற்றின்பம், வதந்தி பரப்புவது சிற்றின்பம், அடுத்திருப்பவரை குறை சொல்வது சிற்றின்பம், அடுத்திருப்பவர்களை பற்றி பழிப்புரை சொல்வது சிற்றின்பம். இந்த சிற்றின்பம் அதிகமாகவே இருக்கிறது. திண்ணைகளில் கூடி இருந்து பேசுகின்ற போது அடுத்திருப்பவர்களுக்கு எடுத்து பேசுகின்ற பழக்கம் அயலாரின் உறவை முறிக்கின்றது. பழிப்புரை அயலாரின் உறவை முறிக்கின்றது. வதந்திகள் அயலாரின் உறவை முறிக்கின்றது. அன்பு இறை மக்களே, முதல் வாசம் சொல்லுகிறது, நல்ல பேச்சு உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். நல்லவர்கள் யார் என்பதை அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற புறப்படுகின்ற சொல்லை தீர்மானிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக அயலாரோடு ஒன்றித்து வாழ ஆசைப்படுகிறீர்களா? உங்கள் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை குறைச்சொல் சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருத்தல் ஆகாது, நலம் பயக்கின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யாரும் யோக்கியங்கள் கிடையாது, எல்லோருக்குமே பலகீனம் உண்டு, எனக்கும் உட்பட உங்களுக்கும் உட்பட. ஆக எல்லோரும் பலவீனர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு குறைச்சொல் பேசாமல் நிறைச்சொல் பேசி அவர்களை வளர்த்தெடுக்கின்ற பக்குவப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்ற போது நாம் அயலாரில் ஒன்றித்து இணைந்து வாழுகின்ற சமூகமாக இருப்போம். அன்பாதை இறை மக்களை, கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்பை கட்டளையாக கொண்டிருக்கிறோம் என்றால் அன்பு கள்ளமற்றதாக இருக்க வேண்டும். ரோமேயர் கழுது திருமுகத்தில் 12 அதிகாரத்தில்
பவலடிகர் ரோமை சமூகத்திற்கு சொல்லுகின்ற போது சொல்லுவார், உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக, உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. ஆக நமது அன்பு தூயதாக, களங்கமற்றதாக, நிபந்தனையற்றதாக இருக்க ஆசைப்படுவோம். எப்படி தந்தை கடவுள் நம்மை அன்பு செய்தாரோ, அந்த அன்பு செய்த அடையாளமாக மகன் இயேசுவையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, அதே போல நாமும் நிபந்தனையின்றி நம் அயலாறு அன்பு செய்வோம். அப்படின் இருக்கிறது இல்லை என்பதை பார்க்க வேண்டாம். படித்திருக்கிறான் படிக்கவில்லை என்று பார்க்க வேண்டாம். ஆண் என்று பெண் என்று பார்க்க வேண்டாம். நின் அயலான், எனக்காக கடவுள் தந்த சொந்தம், எனக்காக கடவுள் தந்திருக்கக்கூடிய பொக்கிஷம், எனக்காக கடவுள் தந்திருக்கின்ற புதையல் என்று சொல்லி அவர்களை நிபந்தனையின்றி அன்பு செய்வோம். ஆண்டவர் இயேசு அந்த நிபந்தனையின்றி அன்பு செய்ததை சிலுவையில் இருகரம் விரித்து என்பித்து காட்டியிருக்கிறார். ஆக நமது அன்பு தூயதாக, கள்ளமற்றதாக இருக்க வேண்டும் என்றால் அயலாரை அன்பு செய்ய நம்மை உட்படுத்திக் கொள்வோம். பவுலடிகளார் கலாத்தியர்கள் எழுதி திருமுகத்திரை 3:28 இறைவசனம் சொல்லுவார், இனி உங்களிடையே யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ இருத்தலாகாது, அடிமை என்றோ ஆண்டன் என்றோ இருத்தலாகாது, ஆண் என்றோ பெண் என்றோ இருத்தலாகாது, எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆக அருகாமையில் வாழ்கின்ற நாம், அக்கம் பக்கத்தில் வாழ்கின்ற நாம், இயலாறாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒன்றாய் என்றால் தந்தை மகன் தூயாவியை போல. தந்தை மகன் தூயாவிக்கு ஒரே வல்லமை உண்டு, ஆனால் 3 பேர் வேறு வேறு ஆட்கள். மகன் தந்தை அல்ல, தந்தை தூயாவி கிடையாது. 3 ஆட்கள், ஆனால் ஒரே கடவுள். இது நமது விசுவாசம். ஒரு அன்பியத்தில், ஒரு சமூகத்தில், ஒரு பங்கில் இருக்கின்ற எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்காது. 5 வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த 5 விரலும் இந்த கைக்கு மிக முக்கியம். உடல், இந்த உடலிலே ஒவ்வொரு உறுப்புகள் வித்தியாசமானது. தலை வித்தியாசமாக இருக்கும், கை வித்தியாசமாக இருக்கும், கால் வித்தியாசமாக இருக்கும், காது வித்தியாசமாக இருக்கும், மூக்கு வித்தியாசமாக இருக்கும், வாய் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் முக்கியமானது, தனித்தன்மை உடையது. கண் காதை பார்த்து நீ முக்கியமல்ல என்று சொல்லக்கூடாது. காது தலையை பார்த்து நீ தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. ஆக ஒவ்வொன்றும் அதன் அதன் பணியை சிறப்பாக செய்கின்ற போது உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்கும். ஆக இந்த சமூகத்தில் நாம் அத்தனை பேரும் தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட குணாதிசயங்களோடு ஒன்றித்து வாழ்கின்ற போது, அயலாறாக இணைந்து செயல்படுகின்ற போது அந்த சமூகம் கடவுளுக்கு உகந்த சமூகமாக இருக்கும். அன்று ஆண்டவர் இயேசுவை குறித்து கடவுள் தூயாவி வழியாக சொல்லுகின்ற வார்த்தை நம்மை குறித்து ஒருவேளை சொல்லப்படலாம். நீயே என் அன்பார்ந்த மகன், நீயே என் அன்பார்ந்த மகள், எப்பொழுது ஒன்றித்து வாழும் அயலாராக இருந்தோம் என்றால் அடுத்திருப்பவர்கள் கடவுள் தந்த சொந்தம், கடவுள் தந்த பரிசு, கடவுள் தந்த விலை மதிக்க முடியாத புதையல் என்பதை உணர்ந்தவர்களாக யாரிடமாவது மனத்தாங்களோடு இருக்கிறோம் என்றால் நாளையத்தை கடந்து இல்லம் செல்கின்ற போது அவர்களுக்காக ஜெபியுங்கள். யாரிடமாவது, யாரையாவது பழிவாங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை இப்பொழுதே நிறுத்திவிடுங்கள். யாரிடமாவது இது பேசாமல் இருக்கிறீர்களா, இந்த திருவிழா காலம் முடிவதற்கு முன்பாகவே பேசி சமரசம் செய்து கொள்ளுங்கள். யாரையாவது உங்கள் வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கிறீர்களா, அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள். யாருக்காவது மன்னிப்பு கொடுக்காமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறீர்களா, அவர்களை மன்னிக்க மறவாதீர்கள். அன்பிறை மக்களே, ஆலயம் என்பது கடவுள் உறைந்திருக்கின்ற இடம், தூயாவியினுடைய இடம். கடவுள் பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக இச்சடங்கு கிடையாது. உயிருள்ள இறை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். வாழ்க்கை வழிபாடாக மாற வேண்டும். வாழ்க்கை வழிபாடாக மாறவில்லை என்றால் எல்லாமே வீண், எல்லாமே வீண் என்பதை உணர்ந்தவர்களாக ஒன்றிப்பில் இணைந்து வாழும் அயலாராவும் என்கின்ற அழகானதொரு மையக்கரு, பல சபையில் ஒன்றித்து இணைந்து வாழும் அயலாராக வாழ்ந்து காட்டுங்கள்.
சிறுவிழி இயக்கத்தில் ஒன்றித்து இணைந்து வாழும் அயலாராக வாழ்ந்து காட்டுங்கள். இளம் கத்தோலிக்க மாணவர்கள் ஒன்றித்து இணைந்து வாழும் அயலாராக வாழ்ந்து காட்டுங்கள். இளைய சமுதாயம், சக்தி வாய்ந்த சமுதாயம், ஒன்றித்து இணைந்து வாழும் அயலாராக வாழ்ந்து காட்டுங்கள். மறக்கல்வி திருத்தூது கழகங்கள் அன்பியங்கள் பங்கருட்படி பேரை ஒன்றித்து இணைந்து வாழும் அயலாராக வாழ்ந்து காட்டுங்கள். அந்த காட்டுதல் என்பது கடவுளுக்கு ஏற்புடையது, சாட்சிய வாழ்க்கை. கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை நாங்கள் கடவுளைத்தான் அன்பு செய்வோம், முக்காடு போட்டு காணிக்கை போடுவோம், அவளை நான் அன்பு செய்ய மாட்டேன், இவனை நான் அன்பு செய்ய மாட்டேன், இவளை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால், ஒன்று யோவான் 4:20 இறைவார்த்தையில் யோவான் சொல்லுகின்ற வார்த்தை, கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு புலப்படக்கூடிய சகோதரன் சகோதரி வெறுக்கின்றவன் பொய்யன். கண்ணுக்கு புலப்படக்கூடிய சகோதரன் சகோதரியை வெறுக்கின்றவன் பொய்யன். நாம் பொய்யர்களாக இருந்துவிடக் கூடாது. யோவான் நற்செய்தியில் ஒருவேளை பொய்யர்களாக இருந்தோம் என்றால், யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கடுமையான வார்த்தை சொல்லுகிறார், சாத்தானே உங்கள் தந்தை. 8 சொல்லுகிறார், சாத்தானே உங்கள் தந்தை. நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல, என்னுடைய மக்களாக இருந்தீர்கள் என்றால் இப்படி இருக்க மாட்டீர்கள், சண்டை சச்சரவு போட மாட்டீர்கள், காழ்ப்புணர்ச்சியோடு இருக்க மாட்டீர்கள், வைராக்கியத்தோடு வாழ மாட்டீர்கள், பழி வாங்க மாட்டீர்கள். என்னுடைய பிள்ளைகள் என்றால் அன்பு செய்திருப்பீர்கள், மன்னித்து இருப்பீர்கள், விட்டு கொடுத்திருப்பீர்கள், இன்னும் மற்றவர்களுக்காக உங்களையே என்னை போல் இழந்திருப்பீர்கள். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் ஒன்றாயிருப்பதை போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.